பல்லாயிரக்கணக்கான காவல்துறை அதிகாரிகளை உருவாக்கிய கணியன் IAS அகாடமி நிறுவனத்தால் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள 2023 சார்பு ஆய்வாளர் தேர்வு மற்றும் காவலர் தேர்வுகளுக்கான ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் மற்றும் டெஸ்ட் பேட்ச்களுக்கான அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. பயிற்சி வகுப்புகள் போட்டித் தேர்வுகளில் அனுபவமிக்க ஆசிரியர் குழுவால் நடத்தப்படுகிறது. தமிழ் மற்றும் ஆங்கில வழி மாணவர்களுக்கு வகுப்புகள் நடைபெறும். வாரந்தோறும் மாதிரி தேர்வுகள் மற்றும் முழு தேர்வுகள் நடைபெறும். ஒவ்வொரு மாணவருக்கும் சிறப்பு கவனத்துடன் மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்க தனி மென்டார் குழுக்கள். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு வசதியுடன் தரமான உணவு மற்றும் விடுதி வசதி ஏற்பாடு செய்து தரப்படும். அட்மிஷன்ஸ் குறித்த மேலும் தகவல்களுக்கு 7845454747 and 9999545433. கணியன் IAS அகாடமி, நம்பர் 101 வக்கீல் புதுத்தெரு, சிம்மக்கல், மதுரை. அனைவருக்கும் கணியன் IAS அகாடமியின் இனிய வணக்கங்கள். தொடர்ந்து பயாலஜி கேள்வியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது 10ஆம் வகுப்பு பயாலஜி பகுதியில் வந்து 13ஆம் பாடம் உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் அப்படின்ற பாடங்கள் பார்த்துட்ருக்கோம். பொதுவாக நம்ம ஒவ்வொரு நாளும் படிக்கும் பொழுது எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், எந்த நேரத்தில் படிக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அறிவியல் படிக்கும் பொழுது எப்படி படிக்கணும், நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கலாம். எப்போ படிக்கலாம், எப்போ முடிக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. எந்த நேரத்தில் எதை படித்தா புரியும் அப்படின்னு, ஒரு ஏர்லி மார்னிங், ஒரு 4 to 6 நீங்கள் எந்திரிச்சு நீங்கள் சயின்ஸ் படிச்சுன்னு கொஞ்சம் புரியறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மைண்ட் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு படிக்கவும் ரொம்ப எளிதாகவும் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இருக்காது. அதனால் அதிகாலையில் இருந்து நீங்கள் அறிவியல் படிக்கலாம், சரிங்களா? அதுபோக கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் படிக்க ஆரம்பிங்க. ரொட்டீனாக படிச்சுட்டே இருந்தாலுமே அது என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். நல்லா படிச்சிருப்பாங்க ரொம்ப சில பேர், பல பேர் நல்லா படிச்சிருப்பா, நல்லா படிச்சிருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களால ஷைன் பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னா அதிகமான மன அழுத்தங்கள், அதிகமான என்ன சொல்கிறது, படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே அதை என்ன பண்ணணும், அப்பப்போ வந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும், ஒரு ரெப்பிடேஷன் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும். ரெப்பிடேஷன்ன்றது நீங்கள் வந்து படித்ததை மறுபடியும் ரிப்பீட் பண்ணி பார்க்கணும். அதுக்காக கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் காலேஜில் எப்படி எக்ஸாம் ஹால்குள்ளே உள்ள போகும்போது எப்படி படிச்சுட்டு இருப்பானோ அதே மாதிரியே படிச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் முற்றிலும் தவிர்த்துருங்க. அப்பப்போ ரிலாக்ஸாக படிச்சுட்டு மூடி வச்சுட்டு மறுபடியும் ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு அந்த மாதிரி ரிலாக்ஸாக படிங்க. அப்புறம் ஒன்றே ஒன்று விஷயம், பல பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாச்சும் சொல்லி குறைகள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த குறைகள் சொல்கிறத எப்பயுமே காதில் வாங்கிக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் 2 தடவை பாஸ் பண்ணேன் கிடைக்கல, எனக்கு 3 தடவை பாஸ் பண்ணேன் கிடைக்கல, எனக்கு ஓவராலில் 1 மார்க்கில் போச்சு, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, ஒருவேளை எனக்கு அந்த என்ன சொல்கிறது காவல்துறை அந்த சீருடை அணி எனக்கு வாய்ப்பு இல்லையோ என்னமோ, எனக்கு அந்த ராசி இல்லையோ என்னமோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவுமே நினைக்காதீங்க. கடைசி வரைக்கும் போராடுங்க, இறுதி வரைக்கும் போராடுங்க. தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு ஒரு குரல் இருக்குது. தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அதாவது இந்த குரலோட பொருள் என்ன அப்படின்னா, தெய்வத்தாலே முடியாட்டினா கூட முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். மெய்வருத்த, உன்னுடைய உடம்பு வருத்த நீ வேலை செஞ்ச படித்த அப்படின்னா அது கட்டாயமாக உங்களுக்கு உழைப்பு கட்ட பயனை கொடுக்கும் அப்படின்னு குரல்லே சொல்லியிருக்காங்க. அதனால் எனக்கு இந்த ஜாதகத்தில் இந்த கட்டத்தில் இவனுக்கு வாய்ப்பு கிடையாது, இவன் 3 தடவை போய் உனக்கு வேலை கிடைக்கல அதனால் இவனுக்கு இந்த வாய்ப்பு இருக்காது அப்படின்னா நினைக்கவே நினைக்க வேணாம். யார் என்ன சொன்னாலும் காலை வாங்க, கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே இருங்க. 4வது தடவை பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க, 3வது தடவை பாஸ் பண்ணவங்க இருக்காங்க, ஃபஸ்ட் அட்டம்லேயே கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க, சரிங்களா? அதனால் நமக்கு எண்ணங்கள் தான் வந்து காரணமாக இருக்கும். அந்த எண்ணத்தை சரியாக வச்சுக்கோங்க, சீக்கிரமாக நீங்களும் ஜெயிச்சிருவீங்க. இன்னைக்கு பாடத்துக்கு போகலாம். மண்புழுவின் கழிவு நீக்க உறுப்பு எது? மண்புழுவின் கழிவு நீக்க உறுப்பு நெப்ரிடியாக்கள். ஆன்சர், மண்புழுவின் கழிவு நீக்க உறுப்பு நெப்ரிடியாக்கள். அப்போ சுடர் செல்கள்னா என்ன? சுடர் செல்கள்னா நாடா புழுவின் கழிவு நீக்க உறுப்பு. நாடா புழு. அப்போ சுருங்கும் நுண்குமிழ்கள் எதனுடைய கழிவு நீக்க உறுப்பு? அமீபா. இப்போ மால்பீஜின் குழல்கள் எது? அப்போ மால்பீஜின் குழல்கள் எதனுடைய கழிவு நீக்க உறுப்பு அப்படின்னா பூச்சிகள், சரிங்களா? மண்புழுவின் கழிவு நீக்க உறுப்பு எது? நெப்ரிடியாக்கள். அமீபா வந்து சுருங்கும் நுண்குழல்கள். சுடர் செல்கள் பார்த்தீங்கன்னா நாடாப்புழு. மால்பீஜின் குழல்கள் வந்து பூச்சிகள், சரிங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாம். அமீபாவின் கழிவு நீக்க உறுப்பு எது? ப்ரீவியஸ் க்வெஸ்சன்லேயே வச்சுருந்தோம் நம்ம அந்த ஆப்ஷனை. அமீபாவின் கழிவு நீக்க உறுப்பு மால்பீஜியன் குழல்கள், சரிங்களா? சாரி, ஓ மை காட். அமீபாவின் கழிவு நீக்க உறுப்பு எது? அமீபாவின் கழிவு நீக்க உறுப்பு
சுருங்கும் நுண்குமிழ்கள். சரிங்களா, இதான் ஆன்சர், ஆப்ஷன் டி. இப்போ சிறுநீரகங்கள் என்ன? நம்ம பாலூட்டிகளுக்கு இருக்கக்கூடியது சிறுநீரகங்களில் வந்து பாலூட்டிகளுடைய கழிவு நீக்க உறுப்பு. மால்பீஜின் குழல்கள் பூச்சிகள். தோல், தோல் வந்து ஒரு மனிதனுடைய முக்கியமான ஒரு கழிவு நீக்க உறுப்பாக செயல்படுது. நம்மளுடைய வந்து என்ன உடம்புல இருக்கக்கூடிய அந்த தோள்களை சேரக்கூடிய அந்த கழிவுகள்லாம் வந்து என்ன சொல்கிறது, அதுபோக வந்து வேர்வை மூலமாக கழிவுகள் வெளியேற்றக்கூடிய ஒரு கழிவு நீக்க உறுப்பாகவும் தோல் செயல்படுது. சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். மனிதனின் இரத்தத்தை உறிஞ்சும் வகையில் எவ்வாறு மனிதனின் இரத்தத்தை உறிஞ்சும் விலங்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரிங்களா, மனிதனின் இரத்தத்தை உறிஞ்சும் விலங்குகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரிங்களா, சாங்கி ஓரஸ். மனிதனின் இரத்தத்தை உறிஞ்சும் விலங்குகள் அந்த பூச்சிகளை என்ன சொல்கிறாங்கன்னா சாங்கி ஓரஸ் வகை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, மனிதனின் இரத்தத்தை உறிஞ்சக்கூடிய அந்த விலங்குகள் அந்த சின்ன பூச்சிகள் அதோட பேருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சாங்கி ஓரஸ் வகை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இங்கே கஸ்குட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒட்டுண்ணி தாவரம். சரிங்களா, கஸ்குட்டான்றது ஒட்டுண்ணி தாவரம். இப்போ அகாரிகஸ் ரைசோபஸ் என்ன? இது ரெண்டுமே என்னென்ன அப்படின்னா சாருண்ணிகள். சரிங்களா, அகாரிகஸ் ரைசோபஸ் என்னன்னா சாருண்ணி தாவரங்கள். சரிங்களா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம் நம்ம. இளம் உயிர்களை பிரசவிக்கும் விலங்குகள் எவை? இளம் உயிர்களை பிரசவிக்கும் விலங்குகள் விவி பேரஸ். சரிங்களா, இளம் உயிர்களை பிரசவிக்கும் உயிர்கள் விவி பேரஸ். அப்போ ஓவி பேரஸ்னா என்ன சார்? ஓவி பேரஸ் அப்படின்னா முட்டையிட்டு குஞ்சு பறிப்பவை. சரிங்களா, முட்டையிட்டு குஞ்சு பறிப்பவை தான் இந்த ஓவி பேரஸ். ஓவோ விவி பேரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த விவி பேரஸுக்கும் ஓவி பேரஸுக்கும் இடைப்பட்ட உயிரினங்கள், அதுதான் வந்து என்னது ஓவோ விவி பேரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். இருபால் உயிர்கள் கீழ்காண்பவற்றுள் எவை? இருபால் உயிர்கள், இருபால் உயிர்கள் அப்படின்னா என்னென்னா ஒரே உயிருக்குள்ள ஆண் இனப்பெருக்க உறுப்பும் பெண் இனப்பெருக்க உறுப்பும் இடம்பெற்றிருக்கும், அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க இருபால் உயிர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஆப்ஷன் ஏ அட்டை, ஆப்ஷன் பி ஹைட்ரா, ஆப்ஷன் சி மண்புழு, டி வந்து அனைத்தும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும். சரிங்களா, அட்டையோட உடல்லையும் மண்புழுவோட உடல்லையும் ஹைட்ராவோட உடல்லையும் ஆண் இனப்பெருக்க உறுப்புகளும் பெண் இனப்பெருக்க உறுப்புகளும் அதுக்கு ஒரே உறுப்பு ஒரே விலங்குல சேர்ந்துருக்கும், அவ்வளோதான், இதான் இருபால் உயிர்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். இரத்தம் உறைந்து போவதை தடுக்கும் புரதம் எது? சரிங்களா, அதாவது அட்டை பூச்சிகள் இரத்தம் உறைந்து போவதை தடுக்கும் புரதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிருடின். அட்டையில் வந்து ஹிருடின் அப்படின்ற ஒரு புரதம் இருக்குது. அட்டை பூச்சி நம்மளை கடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அட்டையுடைய அந்த வாய்ப்பகுதிக்கு அருகில் வந்து உமிழ்நீர் சுரப்பியில் வந்து இந்த ஹிருடின் அப்படின்றது இருக்கும். அதுதான் அட்டையோட பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஹிருடினோசா ஹிருடினோ கிரானுலோசா அப்படின்னு பேர் இருக்கும், அட்டையோடைய விலங்கியல் பெயர். சரிங்களா, இப்போ ஃபைப்ரினோஜன் என்ன சார்? ஃபைப்ரினோஜன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித ரத்தம் வந்து நம்ம வெட்டுக்காய் ஏற்படும் போது ரத்தம் ப்ளீட் ஆகும். இப்படி ப்ளீட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபைப்ரினோஜன் ஃபைப்ரினாக மாறும். சரிங்களா, அதாவது இந்த பிளேட்லெட்ஸ் ரத்த செல தட்டுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரத்த தட்டுகளில் த்ராம்பின் ப்ரோத்ராம்பினாக மாறி ஃபைப்ரினோஜன் வந்து ஃபைப்ரினாக மாறும். இந்த ஃபைப்ரின் அப்படின்றது தான் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ரத்தத்தை வந்து ரத்தம் வீணாவதை தடுத்து ரத்தம் உறையதலை ஏற்படுத்துகிறது ஃபைப்ரின். இது மனிதர்களில். சயனோ கோபாலமீன் என்ன சார்? சயனோ கோபாலமீன் அப்படின்னா விட்டமின் விட்டமின் B12 அப்படிதான் என்ன சொல்கிறாங்க சயனோ கோபாலமின்னு சொல்கிறாங்க. ஹீமோஸ்டாசிஸ் அப்படின்னா என்னது? ஹீமோஸ்டாசாசிஸ் அப்படின்னா ரத்தம் உறைதல் நடக்கக்கூடிய அந்த முழுவதுமான செயலை என்ன சொல்கிறாங்கன்னா ஹீமோஸ்டாசாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மொத்த செயலை என்ன சொல்கிறாங்க ஹீமோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். விலங்கியலின் தந்தை யார்? விலங்கியலின் தந்தை அரிஸ்டாட்டில். விலங்கியலின் தந்தை அரிஸ்டாட்டில். அடிசன் என்பவர் யார்? அப்போது இதுக்கு ஆன்சர் விலங்கின் தந்தை வந்து அரிஸ்டாட்டில்.
அடிசன் என்பவர் நாளமில்லா சுரப்பி மன்றரின் தந்தை. இப்போ கரோலஸ் லினேயஸ் இவர் வந்து வகைப்பாட்டியலின் தந்தை, நவீன வகைப்பாட்டியலின் தந்தை. ஹியூகோ டேவிரிஸ் அப்படி இவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திடீர் மாற்றத்தின் தந்தைன்னு அழைக்கப்படுபவர் ஹியூகோ டேவிரிஸ். சரிங்களா, இங்கே ஒரு டீ இருக்கு, இங்கே ஒரு டீ இருக்கு. அதாவது நிறையா ஃபாதர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டடி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வந்து ஒவ்வொருத்தருக்கும் யாராச்சும் மறந்துச்சு அப்படின்னா நம்ம கோடோடு வச்சு படிச்சுக்கணும். பெருவாரியாக பார்த்தீங்கன்னா சயின்ஸில் அதிகமாக கோடோடு போடுற மாதிரி இருக்கும். மற்ற சப்ஜெக்டில் கோடோடு போடுறாங்களா தெரியல, ஆனால் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையா கோடோடு வச்சு படிச்சாகணும். ஏன்னா அந்த டேர்ம் வேர்ட்ஸ் வந்து நிறையா வந்து நம்ம மைண்டில் நிற்காது. அதனால் நம்ம கட்டாயமாக இந்த மாதிரி கோட்வேர்ட் போட்டு படிச்சுக்கணும். சரிங்களா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். பொருந்தாததை காண்க. சரிங்களா, இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இதயம் பெரிகார்டியம், நுரையீரல் புளூரா, மூளை மெனிஞ்சஸ், சரிங்களா, சிறுநீரகம் நெப்ரான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தாது மொத்தம் ஃபஸ்ட்டு மூணும் பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொன்றும் அதனுடைய அதை சுற்றி இருக்கக்கூடிய உரை கொடுத்துருக்காங்க. இதயம்னா பெரிகார்டியம், நுரையீரல்னா புளூரா, மூளைனா மெனிஞ்சஸ். சரிங்களா, மெனிஞ்சஸ் சரிங்களா, இதுக்கு வந்து என்னதுன்னா மூளையுடைய உரை பேர் மெனிஞ்சஸ். சரிங்களா, டியூராமீட்டர், அரக்னாய்டு, பயோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு உரைகள் இருக்கும் மூளை சுற்றி. சரி, அந்த சிறுநீரகம் பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்துக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நெப்ரான் கொடுத்துருக்காங்க. சிறுநீரகத்துக்கு செயல் அழகு தான் வந்து நெப்ரான். சரிங்களா, செயல் அழகு, அடிப்படை அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு சிறுநீரகத்தில் வந்து எவ்வளோ இருக்கும்னா, மில்லியன் கணக்கான நியூரான்கள் இருக்கும். மில்லியன் கணக்கான நெப்ரான்கள் இருக்கும். மூளையுடைய செயல் அழகு தான் வந்து என்னது, நியூரான்கள். சிறுநீரகத்தின் செயல் அழகு நெப்ரான்கள். சரிங்களா, அப்போ இங்கே பொருந்தாது என்ன சார், பொருந்தாதது டி. அப்போது பொருந்தாத டி ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சரிங்களா, இப்போது பெரிகார்டியம் ஃப்ளூரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதயத்தை சுற்றி ஒரு அறை இருக்கும், பெரிகார்டியம்னு ஒரு அறை இருக்கும். அதுக்குள்ளே வந்து பெரிகார்டிய திரவம் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு உரை இருக்கும், அதுக்கு உள்ளுக்க தான் வந்து இந்த இதயம் வந்து பாதுகாப்பாக இருக்கும். இப்போ அந்த பெரிகார்டிய திரவத்தோட பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதயம் வந்து அதிர்வுகளை தாங்கக்கூடிய அந்த சக்தி வந்து அந்த பெரிகார்டிய திரவத்துக்கு இருக்குது. நுரையீரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூரல், நுரையீரலை சுற்றி ப்ளூரா என்ற உரை இருக்குது, ப்ளூரல் திரவம் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மூளை பார்த்தீங்கன்னா டியூராமீட்டர், பயோமீட்டர், அரக்னாய்டு அப்படின்னு சொல்லிட்டு மூன்று உரைகள் இருக்குது. அதை தான் வந்து மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூளை உரைகளில் வந்து ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட்டுச்சு, நோய் தாக்குதலுக்கு உள்ளாச்சு அப்படின்னா அதை என்ன சொல்கிறாங்க, மெனிஞ்சட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து மூளை உரை பாதிப்பு நோய் அது பேர். சரிங்களா, சரி நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். பூச்சிகளை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு எது, பூச்சிகளை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்டமாலஜி. ஆன்சர் என்டமாலஜி. அப்போ ஈக்காலஜினா என்ன சார், ஈக்காலஜினா சூழ்நிலைகள் பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு தான் ஈக்காலஜி. சரிங்களா, அப்போ எபிகல்ச்சர் செரிகல்ச்சர்னா என்ன, பல தடவை கேட்கப்பட்ட கேள்வி இதெல்லாம் வந்து. எபிகல்ச்சர் அப்படின்னா தேனீ வளர்ப்பு, அதான் வந்து எபிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, தேனீ வளர்ப்பு, செரிகல்ச்சர் பட்டுப்புழு வளர்ப்பு. பொதுவாக நம்ம நிறையா க்வெஸ்சன்ஸ் படிச்சிருப்போம், ஏற்கனவே படித்த கேள்வி அதிகமாக வரும். நம்ம படித்த கேள்வியில் ரிவைஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் ஏற்படும். எபிகல்ச்சர் செரிகல்ச்சர் அப்படின்னு நிறையா கல்ச்சர் இருக்குது, இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. நமக்கு ஆல்ரெடி நல்லா தெரிஞ்ச க்வெஸ்சன், நோன் க்வெஸ்சன் நினச்சிருப்போம். அப்புறம் அந்த இடத்துல பார்க்கும்பொழுது நமக்கு எக்ஸாம் டயத்தில் அந்த எக்ஸாம் ஹாலில் உட்காந்து படிக்கும்போது அந்த கரெக்டாக அடிக்கும்போது அப்போ தான் தவறு விட்டுருவோம். தெரிஞ்ச கேள்வி தான் அதிகமான தப்பு விடுவோம். நீங்கள் எதுவுமே வந்து தெரிஞ்ச கேள்வியை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. என்ன தான் நம்ம படிச்சிருக்கு இந்த டாபிக் ஈஸி அப்படின்னு நினச்சிருந்தாலும் கடைசி நேரத்தில் வந்து அது காலை வாரி விட்டுரும். என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கை பொறுத்து தான் கட் ஆஃப் வந்து நிர்ணயிக்கப்படும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கை தான் குறைக்கணும். எல்லோரும் எல்லா கேள்வியும் அடிக்க தகுதியானவங்க தான், எல்லாரும் எல்லா கேள்வியும் அடிக்க தகுதியானவங்க தான். ஆனால் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய தவறுகள் தான் வந்து கட் ஆஃபாக நிர்ணயிக்குது. நான் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், இந்த கொஸ்டினில் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது தான் அதான் ஒவ்வொருத்தருடைய கட் ஆஃபாக நிர்ணயிக்கப்படுது. அப்போ நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது என்னாகும் அப்படின்னா நம்மளுடைய தவறுகள் குறையும். நம்மளும் கட் ஆஃபில் அவங்க சொல்கிற கட் ஆஃப் 120 அப்படின்னா நம்ம 125 நியர்பை இருக்கணும், இல்லை 125 மேலே இருக்கணும். 120 இருக்கக்கூடாது,
120ன்றது நமக்கு என்ன ஆயிரும் எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும், நம்ம அதுக்கப்புறம் பார்டரில் இருக்கும்போது கட் ஆஃப் நியர்பை பார்டரில் இருந்தோம் அப்படின்னா நம்ம அப்புறம் ஃபிசிக்கலுக்கு நம்ம ரொம்ப தயாராக வேண்டியிருக்கும். எப்பயுமே நம்ம ரிட்டன் நம்ம ஏற்றி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம நீட்டாக வந்து நம்மளுடைய அந்த ஒரு போஸ்டிங் வந்து உறுதியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ 150 நீங்கள் டார்கெட் பண்ணி படிங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். மனித பரிசுத்திரம், சரிங்களா? 2123 × 2123 × 2 இதுதான் வந்து ஆன்சர், ஆப்ஷன் ஏ, சரிங்களா? மனித பரிசுத்திரம், சரிங்களா? இப்போ வந்து இந்த பாடத்தில் உயிரினங்களின் அமைப்பு நிலை அப்படின்ற பாடத்தில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் முதுகு நான் உள்ளவை முதுகு நான் அற்றவை அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுட்டு முதுகு நான் உள்ளவை அப்படின்றதுக்கு முயல் கொடுத்துருப்பாங்க, முதுகு நான் அற்றவை அப்படின்றதுக்கு வந்து நம்ம அட்டைப்பூச்சியை பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு தான் வச்சு இந்த பாடத்தை வச்சு அந்த லெசன் முடிஞ்சிருக்கும். இங்கே வந்து அதை என்ன சொல்கிறது, முயலுடைய பரிசுத்திரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இது ஆன்சர் வந்து முயலுடைய பரிசுத்திரம் வந்து 20/33/1023, சரிங்களா? இது மனிதனுடைய பரிசுத்திரம் நம்ம தெரிஞ்சுக்கிறதாக கொடுத்துருக்கோம், 2123 × 2123 × 2 சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். கூற்றை ஆராய்க, அட்டையின் விலங்கியல் பெயர் ஹிருடினேரியா கிரானுலோசா. இதுக்கு ஏன் ஹிருடினேரியா கிரானுலோசா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதில் வந்து ஹிருடின் அப்படின்ற ஒரு திரவம் இதுக்கு சுரக்குது. அந்த ஹிருடின்ற திரவத்துடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டைப்பூச்சி கடிக்கும்போது அந்த ஹிருடின்ற திரவம் நம்ம கடித்ததுக்கப்புறம் அந்த இடத்த சுற்றி ரத்தம் உறைதல் அப்படின்ற விஷயத்த வந்து அவங்க உறையாமைன்ற விஷயத்த கொண்டு வந்துடும். ஏன்னா நம்ம உடம்புல ஏற்கனவே என்ன ஆகும், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பைப்ரினோஜன் வந்து பைப்ரினா மாதிரி ரத்தம் வந்து உறைதலை வந்து ஏற்படுத்துவோம் அப்படின்றது. அப்போ இந்த ஹிருடினுரியா கிரானுலோசான்ற அட்டை பூச்சி இந்திய கால்நடை அட்டைன்னு புக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த கால்நடை அட்டை பூச்சி என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளையோ விலங்கு கால்நடைகளையோ விலங்குகளையோ இல்லை மீன்களையோ கடிக்கும்போது, நம்மளை பொதுவாக நம்மளை கடிக்கும்னு வச்சுக்கோங்களேன், கடிக்கும்போது ரத்தம் வந்து அது உறிஞ்ச ஆரம்பிக்கும். உரியாகும்போது அந்த ரத்தம் வந்து உறைதலை வந்து தவிர்க்கக்கூடிய பணியை செய்யுது. அப்போ தொடர்ச்சியாக வந்து என்ன பண்ணுது, தன்னை விட உருவத்தில் 5 மடங்கு அதிக அளவு ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய தன்மையுடையது, சரிங்களா? அதுபோக என்ன பண்ணும், இந்த அட்டை பூச்சி வந்து கடித்ததுக்கு கடித்த இடத்துல வந்து எந்த ஒரு நமக்கு ஒரு உணர்ச்சியுமே இல்லாத அளவுக்கு ஒரு மயக்கப்பொருளை அந்த இடத்துல வந்து செலுத்திடும். அதனால நம்ம என்ன சொல்றது, அந்த அட்டை பூச்சி கடித்தாலும் நமக்கு வந்து வலி ஏற்படாது, சரிங்களா? அட்டையின் விலங்கியல் பெயர் ஹிருடினேரியா கிரானுலோசா, காரணம் அட்டை வலைதசை புழுக்கள் இனத்தை சார்ந்தது, சரிங்களா? ஆன்சர் கூற்று காரணம் இரண்டும் சரி, சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். கூற்று 1, முயலின் விலங்கியற் பெயர் ஓரிக்டோலஸ் கியூனிகுலஸ், சரிங்களா? முயலின் விலங்கியற் பெயர் ஓரிக்டோலஸ் கியூனிகுலஸ், இந்த பேரினம் சிற்றினம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தாவரங்களாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க, பேரினம் சிற்றினம் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம மைண்டில் வச்சுக்கணும், ஓரிக்டோலஸ் கியூனிகுலஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. 1, முயல் வந்து நம்ம க்யூட்டாக இருக்குது அப்படின்னு மைண்டில் வச்சுக்கலாம். இல்லைனா வந்து முயல் வேகமாக ஓடும், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி நம்ம மைண்டில் வச்சுக்கலாம், சரிங்களா? முயலின் விலங்கியற் பெயர் ஓரிக்டோலஸ் கியூனிகுலஸ், முயலின் தொகுதி முதுகு நான் உள்ளவை மற்றும் வகுப்பு பாலூட்டியாகும். முயல் வந்து ஒரு பாலூட்டி விலங்கு தான், சரிங்களா? முயலின் தொகுதி வந்து முதுகு நான் உள்ளவை மற்றும் வகுப்பு வந்து பாலூட்டி ஆகும். அப்போ என்னது, ரெண்டுமே வந்து ஆன்சர் சரி, சரிங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். அட்டையின் உடலில் உள்ள சோமேட்டுகளின் எண்ணிக்கை என்ன? சோமேட்டுகள் என்ன அப்படின்னா, சோமேட்டுகள் என்ன சொல்கிறாங்க, அட்டையோடைய உடல் பகுதியில் உடற்கண்டங்களை தான் வந்து சோமேட்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அப்போ சோமேட்டுகள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 33 இருக்குது. அட்டையோட உடல் பகுதியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்குது, 33 இருக்குது. இந்த உடற்கண்டங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பணியை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த உடற்கண்டங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பணி செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதுவும் விலாவரியாக ஒரு டைம் டேபிளாக கொடுத்துருக்காங்க புக்கில், சரிங்களா? அட்டையின் உடலில் உள்ள சோமேட்டுகள் எண்ணிக்கை 33. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அட்டையின் கிளைடெல்லாம் பகுதி எந்த உடற்கண்டங்களில் அமைந்துள்ளது? கிளைடெல்லாம், கிளைடெல்லாம்னா என்ன, சரிங்களா? கிளைடெல்லாம்னா அப்படின்னா என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட உடற்கண்டங்கள் பார்த்திங்கன்னா தற்காலிகமாக உருவாகும். எதுக்கு அப்படின்னா, தன்னுடைய ரீப்ரொடக்ஷனுக்காக, இன விருத்திக்காக, அந்த என்ன சொல்கிறது, அடுத்த சந்ததியை உருவாக்குறதுக்காக திடீரென தற்காலிகமாக ஒரு கிளைடெல்லாம்ன்ற பகுதி உருவாகுது, உடற்கண்டங்கள். அது எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 9-11 வரைக்கும், சரிங்களா? இதுதான் ஆன்சர். அட்டையின் கிளைடெல்லாம் பகுதி எந்த உடற்கண்டங்களில் அமைந்துள்ளது அப்படின்னா, ஆப்ஷன் பி, 9-11 வரை, சரிங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாமா? பொறுத்துக, அட்டையின் உடற்கண்டம் நான் சொன்ன மாதிரி அந்த டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க புத்தகத்துலேயும், இங்கே நம்ம கேள்வியாக கேட்டிருக்கோம், சரிங்களா? சரி, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் படிச்சுட்டீங்க, அதை எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அந்த வந்து அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து பொறுத்துக்கல, ஒரு ரெண்டு தான் தெரிஞ்சிருக்கு மற்றது தெரியலை அப்படின்னா, எனக்கு வந்து அந்த டைம் டேபிளை பார்த்து எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது, ஆண் இனப்பெருக்கத்துளை பெண் இனப்பெருக்கத்துளை ரெண்டும் ஞாபகம் இருக்குது. ஆண் இனப்பெருக்கத்துளை 10, பெண் இனப்பெருக்கத்துளை 11 அப்படின்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. சும்மா இதை வச்சு நம்ம ஆப்ஷனை பார்க்கலாமா,
மூணுக்கு வந்து ஒன்று, சரிங்களா? இந்த ரெண்டு ஒன்று இருக்குது, மூணுக்கு வந்து ஒன்று, நாலுக்கு வந்து நாலுக்கு வந்து சாரி நாலுக்கு ஓகே மூணுக்கு வந்து ஒன்று, நாலுக்கு வந்து நாலு, சரிங்களா? அப்போ இங்கே இருக்குது, இதான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ, மூணுக்கு வந்து பதினொன்று, பத்தாவது உடற்கண்டம், பெண்ணினப்பெருக்க துளை வந்து பதினொன்றாவது உடற்கண்டம், ஆன்சர் வந்து ஏ, சரிங்களா? அப்போ வயிறு அப்படின்னா பத்தொன்பதாவது உடற்கண்டம், மலத்துளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறாவது உடற்கண்டம், ஆணினப்பெருக்க துளை அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது அட்டைப்பூச்சியில் வந்து பத்தாவது உடற்கண்டம், பெண்ணினப்பெருக்க துளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராவது கண்டம், உடற்கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அதாவது எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு பொருத்துக நம்ம இப்போ ஒரு பொருத்துக இருக்குது, அது ரெண்டு தான் தெரியுது, ஒன்று தான் தெரியுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீ ஒரு பொருத்துக இப்போ எக்ஸாமில் வர பொருத்துக்கெல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் எடுத்தோடனே ரெண்டு மூணு தெரியாமல் இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணணும், நாலாவது மூணாவதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிதான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ரெண்டு தான் பார்த்துட்டு பயந்துருவோம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக முழுவதுமாக வாசிக்கணும், வாசிட்டு உடனே குறிக்காமல் நீங்கள் வந்து ஒரு தடவை ஒரு பொருத்துகை பார்க்கும்போது நாலாவது மூணாவது என்ன அப்படின்னு பாருங்கள், உங்களுக்கு எப்பயுமே எளிதாக இருக்கும். இது நான் அனுபவப்பட்டிருக்கேன், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். எப்பயுமே வந்து ஒரு பொருத்துகளை மூணாவது நாலாவது பாருங்கள், உங்களுக்கு எளிதான ஒரு ட்ரிக்காக தான் இருக்கும். எடுத்து பார்க்கும்போது கரெக்டாக உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்கும், உங்களுக்கு ஆன்சரும் அமைஞ்சிடும், சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். கூற்றை ஆராய்க, அட்டையின் பதினேழு இணை நெப்ரிடியாக்கள் உள்ளன. அட்டையில் வந்து பதினேழு இணை நெப்ரிடியாக்கள் உள்ளன. காரணம், இந்த பதினேழு இணைகள் ஆறு முதல் இருபத்தி ரெண்டு வரையிலான கண்டங்களில் அமைந்துள்ளன, சரிங்களா? நெப்ரிடியாக்கள் என்ன, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நெப்ரிடியாக்கள் என்ன, இதில் வந்து கழிவு நீக்க உறுப்பு, அட்டையுடைய கழிவு நீக்க உறுப்பு நெப்ரிடியாக்கள், சரிங்களா? மொத்தம் எத்தனை இருக்கான், பதினேழு இணை நெப்ரிடியாக்கள் இருக்கான். இந்த பதினேழு இணைகள் ஆறு முதல் இருபத்தி ரெண்டு வரையிலான அந்த உடற்கண்டங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க, சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து ரெண்டும் சரி, கூற்று காரணம் இரண்டும் சரி, ஆப்ஷன் ஏ, சரிங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாமா? கொலம்பியா வடிநில குள்ள முயல் அழியும் நிலையில் உள்ள விலங்கு என அறிவிக்கப்பட்ட ஆண்டு, ஆன்சர் 2003, சரிங்களா? ஆன்சர் என்னது, 2003, சரி, ரைட்டு. இப்போ 2005 நம்ம ஒன்று பார்க்கலாம், ஸ்பான்டேனியஸாக சொல்கிறேன். இது வந்து என்னென்னா மதுரை ஹைகோர்ட் கிளை கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2005, சரிங்களா? மதுரை ஹைகோர்ட் கொண்டு வந்தது 2005, சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நம்ம வந்து ஒரு இயர் பார்த்தோன்னே அதை நம்ம வந்து என்ன பண்ணணும், அது கோஇன்சிடெண்ட்டாக இன்னொன்று வந்து நம்ம பேர் பண்ணிக்கணும். 2007 என்ன, 2008 என்ன, அது நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படித்தாலும் வேறு சயின்ஸில் படித்தாலும் அதை நீங்கள் கோஇன்சிடெண்ட்டாக படித்து வச்சிங்கன்னா எப்பவுமே ஞாபகமாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரிக்கில் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க, இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், சரியா? ஒரு ரிவிஷன் லைட் நம்ம குறைஞ்ச மாதிரியும் இருக்கும். சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். முயலுக்கு எந்த பற்கள் கிடையாது, சரிங்களா? முயலுக்கு எந்த பற்கள் கிடையாது, கோரை பற்கள் கிடையாது, சரிங்களா? மனிதருக்கு இருக்க மாதிரி எல்லா பற்களும் வந்து எல்லா விலங்குகளுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. முயலுக்கு என்ன பற்கள் இல்லை அப்படின்னா படத்தில் கொடுத்துருக்காங்க, கோரை பற்கள் கிடையாது, சரிங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். முயலின் பல் சூத்திரம் என்ன, சரியா? முயலின் பல் சூத்திரம் 20:33/10:23. நீங்கள் ஒரு நம்பரை எப்படியும் படிக்கலாம். சில பேர் என்ன பண்ணாங்க, 1957 அப்படின்னு படிப்பாங்க. அப்படி படிக்கிற விட நீங்கள் ஒரு இயரை வந்து நீங்கள் ரெண்டு ரெண்டு நம்பராக படிக்கலாம். இது ஆக்சுவலாக இயர் கிடையாது, எத்தனை பற்கள் இருக்குது அப்படின்ற கவுண்ட்டு தான் வந்து 2:0333/10:23. ஒவ்வொரு பற்கும் கோரை பற்கள், அதாவது வெட்டும் பற்கள், முன்கடவாய் பின்கடவாய் எவ்வளோ இருக்குன்றத கவுண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. நான் பொதுவாக சொல்கிறேன், ஒரு இயர் எப்படி படிக்கணும் அப்படின்னா பொதுவாக ரெண்டு ரெண்டு இயராக நம்பராகவும் படிச்சுக்கலாம். 1856 என்ன நடந்துச்சு, 1878 என்ன நடந்துச்சு, அந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இந்த மெத்தட் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்க, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். முயலின் புறநரம்பமைப்பு மண்டலத்தில் உள்ள மூளை மற்றும் தண்டுவட நரம்புகளின் எண்ணிக்கை, சரிங்களா? மொத்தம் எத்தனை இருக்குது, 12 இணைகள் இருக்குது, சரிங்களா? 12 இணைகள், 37 இணைகள், அதாவது புறநரம்பமைப்பு மண்டலத்தில் உள்ள மூளை மற்றும் தண்டுவட நரம்புகள் எண்ணிக்கை. மூளையுடைய நரம்புகள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 12 இணைகள் இருக்குது, தண்டுவட நரம்புகள் இணைகள் பார்த்தீங்கன்னா 37 இணைகள் இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி மனிதர்களுக்கும் 12:31 அப்படின் இருக்கும், சரிங்களா? புறம் அதாவது முதுகு தண்டு நரம்பமைவு, அது போக வந்து என்னது கபால் நரம்பமைவு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரி சயின்ஸ் கொஸ்டின் நம்ம வந்து அடுத்தடுத்த பாடங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்தராக வந்து அடுத்தடுத்த லெசனுக்கான கொஸ்டின்ஸும் அப்லோட் பண்ணப்படும், கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணலாம்.
இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.